நம்ம கிஷோரோட கிஸ் மேட்டர் தெரியுமாடா? தெரியாத மச்சான், என்ன போன வாரம் ஏதோ இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு அவன் ஒன் சைடா லவ் பண்ற அகிலாவ மூடோட போய் அப்ரோச் பண்ணிருக்கான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, கண்ணம் பழுத்ததா மிச்சம். குரூப் ஸ்டடிங்கிற பேர்ல படிக்காம இங்க வந்து கும்மாளம் அடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த செமஸ்டர் அரியர் தான். அன்னியோட இங்கிலீஷ் படம்ன்ற பேரை கேட்டாலே ஓடி போயிடுறான். என்ன நீ தாய் இம்மா வந்து படிச்சுக்கிட்டே இருக்கான்? படிப்புல ரொம்ப சென்சியரா இருக்கான். அதெல்லாம் சும்மா ஆக்டிங். ராகுல், என்னடா இந்த படிப்பு படிக்கிற? நீ படிக்கிற படிப்பை பார்த்தா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 500 மார்க் வாங்கிடுவ போல இருக்கு. பல்ல இருக்கிறவன் பக்கோட கடிக்கிறான், உனக்கு எதுக்கு? பக்கோட கடிச்சா பரவாயில்ல, அவன் பாறாங்கல்ல கடிக்கிறான். டேய் எவடா, என்ன ஏன்டா இந்த கொலை வெறியில படிக்கிற? அப்பதான் பாஸ் ஆக முடியும். பாஸ் ஆகி நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சு லைஃப்ல செட்டில் ஆகலாம். செட்டில் ஆகி கல்யாணம் காய்ச்சி குழந்தை குட்டின்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணனோ அதே தான் என் பையனும் பண்ணுவான். இது அப்படியே நீடிச்சதுன்னா இந்த உலகத்துல காலேஜும் கம்பெனியும் தவிர வேற எதுவும் இருக்காது. லைஃப்னா என்ஜாய் பண்ணும். சைட் அடிச்சிருக்கியா? இல்ல ஏதாவது ஃபிகரா இடிச்சாவது இருக்கியா? சரி சரி கோச்சுக்காத, வேற என்னதான் பண்ணிருக்க? புக்க தவிர வேற எதையும் புரட்டினது கிடையாது. நீ தேர மாட்டேன். இத பாரு, பூனை கடிச்சு செத்தவனும் இருக்கான், புலி கடிச்சு பொழைச்சவனும் இருக்கான். இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணும்டா, நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. எங்களை போல வாழ கத்துக்க. என்ன நிதா, போலாமா? போலாமே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். டேவி, அந்த பேரர் கொடுத்த நம்பர் கொடு. ஹலோ, யாருங்க சார்? 22548. ஆமாம் சார், இந்த நம்பர்லேருந்து எனக்கு மிஸ்டு கால் வந்திருக்கு சார். இதே ரோதனையாக போச்சு, எவனா ஃபோன் பண்ணி பார்த்துட்டு போயிடறான். நீங்கள் எங்கே உயிரை வாங்குறீங்க? இது பிசிஓ சார். சாரி சார், இது எந்த ஏரியா நம்பர்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆ, எடப்பாடி. அந்த பூத்து எங்கே இருக்கு கரெக்டாக? எது கேட்குற? இல்லை சார், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரோ ஃபோன் பண்ணிருப்பாங்க, அதான் நேரில் வந்து பார்க்கணும் இல்லையா? அதான் சார், எடப்பாடி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் முருகன் சைக்கிள் ஸ்டாண்டு. தேங்க்யூ சார். டேவிட், எடப்பாடின்ற ஊர்லேருந்தான் பேரருக்கு ஃபோன் போயிருக்கு. ஸோ நம்ம இப்போ போக வேண்டிய இடம் எடப்பாடி. இதுக்கு தான் சார் நான் கடையிலே போய் டீ சாப்பிட்லான்னு. ஏய், ஏற்கனவே டீ கடையில் 115 ரூபா பேலன்ஸ் இருக்கு, அதை கொடுக்காம டீ சாப்பிட போனோம் அப்புறம் எச்சி கிளாஸ் கழுவி விட்டுருவானுங்கடா. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சில்லை போல். பாடுறத நிறுத்துறியா? எங்க பால் கவரை? இந்த புடி. ஏய் என்னடா இது, பால் கவரை கேட்டா பிராவ கொண்டு வந்து தரேன். அது ஒண்ணு இல்லடா, ரொம்ப நாளா நான் லைன் விட்டு இருந்த அஞ்சா புலி பொண்டாட்டி அஞ்சல இப்பதான் என் லைனுக்கு செட்டா இருக்கா. அந்த சந்தோஷத்தை கொண்டாடதான் இந்த கவசத்தை நான் அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஓவரா சீன் போடாதே, நீ பண்றத அஞ்சா புலி தெரிஞ்சுன்னு வச்சுக்க, உன்னை புளியா கரைச்சி ரசமா வச்சிருவான். ஜாக்கிரத. யார? அதுவும் என்னைய? வீட்டுல யாரா? வெளியில வாங்கடா. எவன்டா அது? ஏய், துணி மட்டும் வெளுக்க போடுறீங்களா? பணம் எங்கடா? ஏய் ஏன்டா காட்டுக்கத்துக்கு கத்துற? அடுத்த மாதம் சேர்த்து வாங்கி போப்போம். இப்படியே எத்தனை மாசம்டா ஓடிக்கிட்டு இருப்பீங்க? இன்னைக்கு பணத்தை வாங்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஏய், வீட்ல இருந்து மணியாடர் அனுப்புறா, வந்தவன தந்து. ஏய் நீ பேசாத, குனிய வச்சு குத்திடுவேன். நேத்தே மணியாடர் வந்துருச்சுன்னு போஸ்ட்மேன் சொல்லிட்டாரு. உங்க வீட்ல உள்ளவங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கு பணம் அனுப்பிச்சா, வெட்டி செலவுக்கு பணம் பத்தாதுன்னு கூரை வீட்டுல இருந்துகிட்டு ஊரா மேயிறீங்க, பண்ணாடைங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம் இல்லையா? அது நாங்கள் தான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதை பற்றி? என் ஃப்ரெண்ட்ஸுங்க வழக்கமாக இங்கே வந்தால் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? இப்படி மொட்டையாக சொன்னால் எப்படி சார்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க பேர் என்ன? பேர் தெரியாது சார், ஆனால் அவங்க இங்கேருந்து நாகப்பட்டினத்துக்கு போய் அங்கே இருக்கிற காலேஜில் படிக்கிறதா ஒரு தகவல். ஃப்ரெண்டுன்றீங்க, பேர் தெரியலங்கிறீங்க. இதை பாருங்கள் சார், ஒரு நாளைக்கு இங்கே 1000 பேர் வரான் போகிறான். நான் எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? பேரை சொன்னால் தானே சார் சொல்ல முடியும். உங்களுக்கு யார் வேணும்? அதுக்கு இல்லைங்க, இங்கே அடிக்கடி யார் ஃபோன் பண்ண வரவங்களோ அவங்க யாருன்னு சொன்னால். விளையாடுறீங்களா? எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டீங்க. எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்கிறல. முதல்ல போங்க சார், நானே மண்டை காஞ்சி கிடக்கிறேன். டேவிட், அவங்க இங்கே இருந்தால் ஃபோன் பண்ணிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக அவங்க இந்த ஏரியாக்குள்ள தான் இருக்கணும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடணும்னா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டவுட் வரும். முதல்ல நீ தங்கறதுக்கு ஒரு வீட்டை பாரு, அதுக்கப்புறம் யார் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நான் கிளம்புறேன். இந்த ரெக்கார்டு வச்சுக்க, யார் மேலேயே ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா உடனே இதை கட் பண்ணிடு. சரியா? பார்த்து பத்திரம்.
என்ன கோவில சுடுகாடா? ஒரு இளவும் புரியலையே. என்னையே உன் கூட காலங்காத்தால தொல்லையா போச்சு. டே தம்பி, இவர் என்ன ஏது கேட்கிறான்னு கேட்டு சொல்லி அனுப்பு. காலங்காத்தால பேப்பரை கூட படிக்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன வீடா? ஓ, வாடகை வீடா? கல்யாணம் கட்சி ஏதாவது ஆச்சா? அப்ப ரொம்ப கஷ்டம். நல்லா பேசுறதுக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது. நீ ஜாடை பண்ணி அது வீட்டுக்காரனுக்கு புரிஞ்சு விளங்கிடும். ஒன்று பண்ணு, அந்த தெருமணம் இருக்கிற டீ கடைக்காரன் வீட்டு புரோக்கர், அவனை போய் பாரு. ஒருவேளை வீடு கிடைச்சாலும் கிடைக்கலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கடை லீவு, நாளை காலையில் போய் பாரு. அங்கே தான் உன்ன மாதிரி நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலாம். செல்போனில் செக்ஸ் லீலை, வாலிபர் கைது. என்ன சார், டீயா காபியா? சொல்லுங்க சார், வேற என்னதான் வேணும்? வாடகைக்கு வீடா? இந்த ஏரியால வாடகைக்கு வீடு கிடைக்காதப்பா. அட, கிடைக்காதுங்கிற பணத்தை காமிக்கிற, போ போ. சார் ஒரு நிமிஷம். டேய், அவனை ஏண்டா கூப்பிடுற? டேய், பேக்கு பார்ட்டி மாதிரி இருக்கான், நம்ம கூட சேர்த்துக்கிட்டா நம்ம செலவுக்கு ஏதாவது தேரும்டா. டேய், அஞ்சா புள்ளி ஏதோ சொல்லுவான்டா. அவனெல்லாம் மனுஷனா மதிக்கிறா நீ? கட்டிங் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ற கேஸ்ரா அவன்லாம் அப்படின்னு அமைக்க வேண்டியதுதான். டேய், நீ பேசாம இந்த டீலிங்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். வணக்கங்க. உங்களுக்கு தங்க ஏதோ ரூம் வேணுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? அதுக்கு அட்வான்ஸ் ஒரு 5000 வேணும். வாங்க போலாம், வாங்க போலாம். ஹலோ பிரதர், பாத்ரூமுக்கு லாக் இல்ல, பாடிக்கிட்டே குளிங்க. ஏண்டா, அவனே ஒரு பெப்பே, அவனை போய் பாட சொல்ற? டேய் பிரகாஷ், சீக்கிரம் வாடா, டைம் ஆச்சு. டேய் பரணி, கிளம்புடா, படத்துக்கு போனோம், லேட் ஆயிடுச்சு. என்னடா மச்சான் டென்ஷனா இருக்க? பின்ன என்னடா, எவனா வழியில போனவன கூட்டு வந்து வீட்டுல விட்டுருக்கோம். எதுக்காக? பணத்துக்காக தானே? அதுவே போச்சுன்னா எப்படி இருக்கும்? என்னடா சொல்ற? நம்ம ஹவுஸ் ஓனர் கொடுத்த மொத்த பணத்தையும் புடுங்கிட்டான். பணத்தை கையில வாங்கினதும் என்னென்ன கனவு கண தெரியுமா? எல்லாம் ஒரு நிமிஷத்துல புசுன்னு போயிடுச்சு. இப்ப என்ன, பணம் தானே தேவை? ஏன், நீ எதுவும் கொடுக்க போறியா? இருக்கிற இடத்த சொல்றேன், போய் எடுத்துக்க. என்ன ஒண்ணு, பொம்பளைங்க பண்றது ஆம்பளைங்க பண்ணணும் புரியலையே? அதான்டா ஆண்பு பச்சாரம். என்னடா சொல்ற? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஒரு பேரர் காமிச்ச தெரியுமா, அவரோட மொபைல் நம்பர் தரேன். அவர்கிட்ட எக்கச்சக்கமான ஆண்டிங் இருக்கு. போனீனா மேட்ருக்கு மேட்ராச்சு, மீட்டருக்கு மீட்ராச்சு. ஆனா ஒண்ணு, என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது, ரஞ்சித் பேரை யூஸ் பண்ணிக்க. போய் மூழ்கி குளிச்சுட்டு முத்தோட வந்துரு. இந்த மேட்ரு என்கிட்ட சொல்லவே இல்லையே, ரெடி ஆகி உடனே கிளம்புறேன். போடி, போயிட்டு வந்து ட்ரீட் வைக்கிறேன்.